எல்லாருக்கும் வணக்கங்க. உங்க எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவுல நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அப்படினா, மூன்று காலத்தையும் வரிவரியாய் உங்களுக்கு விளக்கி கூறும் சக்தி வாய்ந்த ஒரு யக்ஷினி விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இப்பதிவை கொஞ்சம் விளக்கமாக பாருங்கள். இந்த பதிவுல சொல்லக்கூடிய தகவல்கள் பல பேருக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அவர்களுடைய வாழ்வையே மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக அமையும். என்னன்னு பாத்தீங்கன்னா, யக்ஷினிகளை பத்தி நாம ஆரம்ப காலகட்டத்துல சொல்லியிருக்கிறோம், சில மாந்திரிக பிரயோகங்களையும் சொல்லியிருக்கிறோம். நாளடைவுல அதை நாம நிப்பாட்டிட்டோம். சில நண்பர்களினுடைய கோரிக்கைக்கு இணங்க மறுபடியும் அதை நாம சொல்றோம். யக்ஷினிகள் அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் பயப்பட தேவையில்லை. இதுல நல்ல யக்ஷினியும் இருக்கு, தீமை செய்ய யக்ஷினி இருக்கு. பொதுவா நாம சொல்றது எல்லாமே நன்மை செய்யற யக்ஷினி. அதே மாதிரி சில பேருக்கு யக்ஷினிகளை பற்றி ஒரு தவறான கருத்து இருக்கிறது. யக்ஷினி அப்படிங்கிறது துர்தேவதைன்னு சொல்லுவாங்க. பொதுவா தேவதைகள்லயே நல்ல தேவதை இருக்கு, கெட்ட தேவதை இருக்கு. ஏங்க, கடவுள்கள்லயே பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம சிவனை கும்பிடுறோம், சிவனோட பஞ்சாட்சரத்தை நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். இப்ப சிவனுங்கிற தெய்வம் நல்லதற்கும் பயன்படுவார், கெட்டதற்கும் பயன்படுவார் அப்படின்னு பாக்குறச்சே, இப்ப நம்ம சிவனை வந்து நல்ல தெய்வமா பாப்போமா, கெட்ட தெய்வமா பாப்போமா? அது மாதிரிதான், தெய்வமாகப்பட்டது எல்லாரையும் சமமாக தான் பாக்குது. நாம அந்த தெய்வத்தை எப்படி பிரயோகப்படுத்துறோமோ அதை பொறுத்துதான் நன்மை தீமையானது அமையுது. யக்ஷினி அப்படின்னு சொல்றச்சும் அதே மாதிரிதான். நாம நல்ல யக்ஷினிகளை நல்ல நோக்கத்திற்காக வசியம் செய்து நாம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட வாழ்க்கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதிர்காலத்துல வந்து பல நண்பர்களுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், உலக மக்களினுடைய நன்மைகளுக்காக தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஒரு முக்கியமான நல்ல யக்ஷினி தான் தீபிகா யக்ஷினி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தெய்வம் முழுக்க முழுக்க நன்மைக்காக உபயோகப்படுத்தக்கூடிய தெய்வம். இது உங்களுக்கு பலவிதமான நன்மையை அள்ளி தரக்கூடிய தெய்வம்ங்கிறதுல ஐயம் ஏதும் இல்லை. இந்த தெய்வத்தை வந்து சித்தி செய்வதற்கு உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும் நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 90 நாட்களுங்க, 3 மாசம் நீங்க இந்த மந்திரத்தை சொன்னாதான் இந்த தெய்வம் உங்களுக்கு ஆக்ருஷ்ணமாகும். சரி, இப்பொழுது இந்த யக்ஷினி எப்படி நாம வசியம் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். இந்த தெய்வத்தை வசியம் பண்றதுக்கு ஏதுவான நாள் அப்படின்னு பார்த்தா அமாவாசை தினம். அமாவாசை தினம் அன்று இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணும். காலையில பிரம்ம முகூர்த்தம்னு சொல்ற 4 to 6 இந்த இடைப்பட்ட நேரத்துல நீங்க இந்த பூஜையை ஆரம்பிக்கலாம். இந்த பூஜைக்கு உங்களுக்கு சில பொருட்கள் பயன்படும். அதுல முதல் சொல்றது பசு நெய், சுத்தமான பசு நெய் 1 பங்கு, நல்லெண்ணெய் 1 பங்கு. நீங்க எவ்வளவு வாங்கிட்டாலும் பரவாயில்ல, இதுவும் அதுவும் பாத்தீங்கன்னா சம பங்கா இருக்கணும். ரெண்டையும் பாத்தீங்கன்னா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி பசு நெய்யையும் நல்லெண்ணையும் நல்லா கலந்துட்டு இதுக்கு நம்ம திரியாகப்பட்டது பாத்தீங்கன்னா தாமர நூல் திரி பயன்படுத்தணும். நாட்டு மருந்து கடையில போயிட்டு வாங்கிக்கலாம். உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பூஜை அறைக்கு சென்று நீங்க பூஜை அறை சுத்தம் பண்ணிட்டு தீபங்களை ஏற்றி தெய்வங்களை வணங்கி கொள்ளுங்கள். ஒரு விளக்க வந்து எடுத்துக்கோங்க. இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற அகல் விளக்கா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த அகல் விளக்குல நாம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிருந்த பசு நெய்யையும் நல்லெண்ணையும் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு தாமர நூல் தண்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிக்கணும். தீபம் ஏற்றிட்டு நீங்க அந்த தீபத்துக்கு அருகில அமரணும். எப்படி அமரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அந்த விளக்கு ஏற்றுறீங்க இல்லையா, அந்த விளக்கிலிருந்து சரியாக 4 அடி தூரம் தள்ளி நீங்க அமரணும். ஒரு பலகை ஒன்னு போட்டுக்கோங்க. அந்த பலகன் மேல மஞ்சள் துணியை விரித்து அதன் மீது நீங்கள் சமணமிட்டு அமர்ந்து கொண்டு உங்களுடைய முதுகு தண்டை நேராக உயர்த்தி நீங்க அமர்ந்துக்கிற மாதிரி இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா அந்த தீபத்திற்கு நேராக நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும், சரிங்களா? அந்த தீபத்தை நீங்க ஸ்ட்ரெயிட்டா பாக்குற மாதிரி இருக்கணும். இப்படி நீங்க நேராக அமர்ந்து கொண்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த தீபத்தை 5 நிமிஷம் கண்ணை மூடாம நல்லா உற்று நோக்குங்க. நல்லா பார்த்துட்டு இப்படி உற்று நோக்கிய பிறகு நீங்க உங்களோட கண்ணை மெதுவா மூடிட்டு இப்ப சொல்ற இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும். இது ரொம்ப சக்தி வாய்ந்த தீபிகா மந்திரம், தீபிகா யக்ஷினியினுடைய வசிய மந்திரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சிரத்தையோடு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த மந்திரம் என்னன்னா, ஓம் கிரீம் ஸ்ரீம் நமோ பகவதி
தீபிகா ஜோதி சொரூபணி ஆகர்ஷ்ய ஆகர்ஷ்ய வா வா ஸ்வாஹா. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் ரொம்ப மகத்துவம் பொருந்திய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தான் நாம ஸ்ருதையோடு 108 முறை சொல்றோம். முதல்ல அந்த தீபத்தை ஒரு 5 நிமிஷம் ஸ்ருதையோடு பார்த்த பிறகு உங்களுடைய கண்களை மூடி இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை மனதார ஜபம் செய்ய வேண்டும். இப்படி நீங்கள் மனதார ஜபம் செய்த பிறகு உங்களுடைய அன்றாட வேலையை நீங்கள் தொடங்கலாம், எந்த தவறும் கிடையாது. இதே ப்ராசஸ நீங்க ஒரு 90 நாள் செய்றீங்க. காலையில எழுந்துக்கிறீங்க, குளிச்சு முடிக்கிறீங்க, பூஜை அறை செய்றீங்க, தீபம் ஏற்றீங்க, அந்த தீபத்தை பாக்குறீங்க, அதுக்கப்புறம் கண்களை மூடுறீங்க, இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்றீங்க. இப்படியே ஒரு 90 நாட்கள் நீங்க சொல்லும்படியாக இருக்கும். இப்படி சொல்லும் பட்சத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த தீபிகா ஜோதி என்று சொல்லக்கூடிய தீப யக்ஷினி அந்த தீபத்தின் மூலமாக உங்களிடம் பேசுவதை நீங்க நல்லா உணரலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த டைம்ல வேணாலும் தீபத்தை ஏற்றி வச்சு அந்த தீபத்தை உற்று நோக்கி இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க கண்களை மூடி ஸ்ருதையோடு ஆழ்மனதை கவனித்தீர்கள்னு சொன்னா, நிச்சயம் அந்த யக்ஷினி உங்களுடைய பிரச்சனைக்கு உண்டான தீர்வை கண்டிப்பாக சொல்லுவாள் அப்படிங்கிறது சத்தியமான ஒரு விஷயம். இப்பொழுது இந்த மந்திரம் சொல்லக்கூடிய காலகட்டத்துல சில பத்தியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். பத்தியம் அப்படின்னா என்னன்னா, போதை வஸ்து சாப்பிடக்கூடாது, அதே மாதிரி உடல் உறவு கொள்ளக்கூடாது, அதே நேரத்துல அசைவம் சாப்பிடக்கூடாது. இதுதான் பாத்தீங்கன்னா ப்ரொசீஜர். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை பெண்களும் ட்ரை பண்ணலாம், ஆண்களும் ட்ரை பண்ணலாம். பெண்கள் செய்யும் போது இடைப்பட்ட காலத்துல, அதாவது அவர்களுக்கு ஏற்படுற அந்த காலங்கள்ல மட்டும் ஒரு 3-5 நாட்கள் பூஜையை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை தொடரலாம். அவங்களுக்கு அதுக்கு உண்டான ஆப்ஷன் இருக்கு. ஆனா ஆண்கள் வந்து ரெகுலரா செய்யற மாதிரி பாத்துக்கணும். 90 நாள் பூஜை சித்திக்கு பிறகு நீங்க தாராளமா அசைவம் சாப்பிடலாம், ஏதாவது போதை வஸ்து போடுறவங்களா இருந்தா சாப்பிடலாம், உடல் உறவு கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனா ஒரு இம்பார்ட்டன்டான சில நாட்கள்ல நாம பூஜைகள் செய்யும் போது இதை சாப்பிடாம இருக்கிறது நல்லது. 90 நாள் கழித்தும் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை சொல்லி சொல்லி அந்த தெய்வத்தை உங்களுடனேயே ஐக்கியப்படுத்தி கொள்ளுங்கள். பல நண்பர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சித்தி முடிஞ்ச உடனே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நாம எதுவுமே செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. சித்தி முடிஞ்சாலும் கூட அந்த தெய்வ அந்த மந்திரத்தினுடைய சக்தியின் வேகம் குறையாமல் இருப்பதற்காக நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரங்கள்ல அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லி உங்களுடைய உடம்புல சக்தி உருக்களை ஏற்றி கொண்டே இருக்கணும். அப்படி ஏற்றிக்கொண்டே இருந்தாதான் உங்களுக்கு நல்ல முறையில அனுகூலம் கிடைக்கும், நல்ல முறையில அந்த தெய்வத்தினுடைய ஐக்கியமானது அமையும் அப்படிங்கறத நீங்க மறந்துவிட கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட பல நண்பர்கள் கேக்குறாங்க, எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கான சில விஷயங்களை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனையோ வழிகள், ஏ தெய்வத்தை வசியம் செய்து கூட நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிந்து கொள்ளலாம். ஆனா அதெல்லாம் ரொம்ப கடுமையான பரிச்சயங்களை நீங்க வந்து கடக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இது அப்படி இல்லைங்க, நல்ல முறையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபா இருக்கும், நல்ல முறையில சீக்கிரமா சித்தி அடைஞ்சு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இடையிலேயே இப்ப 90 நாள் சொல்றோம், ஒரு 30-35 நாள்லயே உங்களுக்கு நல்ல முறையில மாற்றம் கிடைக்கும் போது நீங்க அதோட கைவிட்டுறாம தொடர்ந்து ஒரு 90 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க. எந்த பயமும் தேவையில்லை, எந்த விதமான அமானுஷ்ய அறிகுறியும் உங்களுக்கு ஏற்படாது. இப்போ ஒரு நல்ல தெய்வம் எப்படி இருக்கும், அதே மாதிரி ஒரு நல்ல தெய்வமாக இது அமைந்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிடும் அப்படிங்கறதுல ஐயம் ஏதுமே கிடையாது. அதே நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால், இதை நாம உலக நன்மைக்காகவும் பயன்படுத்தலாம். சில பேர் குறி சொல்லுவாங்க, முக்காலம் சொல்றதுக்கு கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. நிறைய ஜோதிடர்கள்லாம் இதை வந்து யூஸ் பண்ற மாதிரி சொல்றாங்க. நல்ல முறையில உங்களுக்கு மாற்றம் கிடைப்பதையும் பார்க்க முடியும். அதே நேரத்துல இந்த தெய்வத்தினுடைய மந்திரங்களை உருவேற்றும் போது நிவேதனம் ஏதாவது வைக்கணுமான்னு கேட்டீங்கன்னா, வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. எந்த விதமான நிவேதனமும் அவ்வளவா தேவையில்லை. அதனாலதான் சொல்றோம், இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு மந்திரம் அப்படிங்கறதுனாலையும், எளிமையான வஷ்ய மந்திரம் அப்படிங்கறதுனாலையும் சீக்கிரமாக உங்களுக்கு கைகூடும், சித்தியாகுங்கிறதுக்காக தான் நாம இத இவ்வளவு விளக்கமாக நாம சொல்றோம். பயிற்சி அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. இதை நாம பிராக்டிஸ் மாதிரி செஞ்சுட்டு வர பட்சத்துல
இந்த தீப ஜோதியும் இந்த மந்திர உருக்களும் இணைந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு புது திருப்பு முனை ஏற்படுத்துவதோடு உங்களுக்கு ஒரு தேஜஸை கொடுக்கும், அதாவது முகத்திலேயே ஒரு ஒளி பிரகாசத்தை கொடுக்கும் அப்படிங்கறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. உங்களுடைய முக்காலத்தையும் வரிவரியாய் சொல்லி வாழ்க்கையை மாற்றிடும் இந்த தெய்வத்தின் வசியத்தை செய்ய மறவாதீர்கள். இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.